Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு மூணு கேண்டில் இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு டிராயிங் வந்து வரைய போறோம். இந்த மாதிரி எப்படி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரா வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த பேப்பர்ல நான் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேண்டில் டிராயிங் வரையிறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேல், பென்சில் அண்ட் எரேசர். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் ஏ4ஷீட் எடுத்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஸோ நான் இது வந்து இந்த லைன் வந்து 8 சென்டிமீட்டருக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டு 6 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் கேப் விட்டு 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு இடத்துலையுமே 6 சென்டிமீட்டருக்கு நான் வந்து லைன் போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைனில் வந்து மிடில் பார்த்து அதே மாதிரி 6 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுட்டேன். இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இந்த சைடும் போட்டுக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி இங்கே நான் 6 சென்டிமீட்டர் லைன் போட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மூணு லைன் போட்டிருக்கோம். இப்போ அந்த ஸ்கேல் நான் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி கீழேருந்து இப்படி போகிற மாதிரி இப்படி போன அருமா இங்கேருந்து இப்படி வர மாதிரி. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு சிலிண்டருக்கு வந்து நம்ம எப்படி ஷேப் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்படி ஒன்று இப்படி ஒன்று இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே லைன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்பயுமே வரையும் போது ரொம்ப டார்க்காக வராதிங்க, லைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு இத்தனோட த்ரெட் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். ஒரு குட்டியாக ஒரு லைன் இந்த மாதிரி மூணுத்துலேயே நான் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வந்து ஒரு மூணு குட்டி லைன் போட்டிருக்கேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இங்கே வந்து இந்த இந்த லைனுக்கு கீழே குட்டியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேட் மாதிரி இருக்கீங்களா, குட்டியாக ஒரு யூ மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா மேலே வந்து நம்மளுக்கு வந்து தீ மாதிரி எரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே இன்னொரு குட்டியாகவும் ஒன்று வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து மூணு இடத்துலையே வரைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். இந்த மாதிரி மூணு இடத்துல நான் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கீழே கேண்டிலில் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் மூணுதில் நீங்கள் இதே மாதிரி தான் வரையணும்னு இல்லை, இந்த மாடலில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப தூரம் லென்த்தியாகவும் கொண்டு போயிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். ரொம்ப கேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த இது வரையலாம். ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த மாதிரி கேண்டில் மெல்ட் ஆகிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டிக் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த மூணு இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி மூணு இதுலேயும் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து வச்சுன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாரில் வந்து லீஃப் வரைய போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம வரையலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மூணு லீஃப் வரைஞ்சிக்கலாம். இதே சைஸ்ல வந்து வரையலாம், இல்லை பிக் சைஸ்ல கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். அது இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சென்டர்ல வந்து ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நான் வந்து மூணு லீஃப் இல்லைன்னா நாலு லீஃப் கொண்டு வரையலாம். நான் வரைஞ்சிட்டு நான் அவங்ககிட்ட இதே மாதிரி லீஃப் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி நம்ம இந்த கார்னர்லேயே வரைய போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் லீஃப் எல்லாம் வரையிறது காமிக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு இப்படி ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டிலில் வந்து இந்த மாதிரி தெரிகிற லைன் போட்டு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எரேஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஒரு லைன் ரொம்ப குட்டியாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். நான் வந்து இப்போ எல்லா லீஃப்மே வந்து குட்டியாக தான் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து வேணா சென்டரில் கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் லீஃபும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் வந்து பென்சில் ஷேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கலர் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி லைன் வந்து ரொம்ப டார்க்காக போடாமல் லைட்டாக போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வந்து ஷேட் மாதிரி பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து டார்க் பண்ணியிருக்கிறேன், ஷேட் வந்து டார்க்காக நான் வந்து அவுட்லைன் மாதிரி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து க்ரையான்ஸ் வச்சு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பென்சில் ஷேட் பண்ணிக்கலாம், இல்லை பென் ஷேட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து. ஓகே, நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும் மறக்காமல் சொல்லிடுங்க. பை காய்ஸ், see you next video.